மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற வார கேள்விக்கான விடை ஜாதகியுடைய ஜாதகம் வந்துருச்சு. இந்த ஜாதகர் பெண் வெளிமாநிலத்தில் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறார், போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். எடுத்துட்டு அம்மா போலீஸில் இருக்கிறீங்களா, அதுவும் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாங்கய்யா, வெளி மாநிலத்தில், இந்த மாநிலத்தில் காவல்துறை அதிகாரியாக இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல அவருடைய தகுதி நிலை படிநிலை அமைப்புகளை குறிப்புகிறதுக்காக ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்தேன், லக்னத்தில் ராகு இருக்கிறார்ன்ட்டு. இந்த லக்னத்தில் ராகு இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு ஒரு 10 அல்லது 20 பேர் எக்ஸலண்ட்டாக இவர் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிறார் அப்படிங்கிறத அழகாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நூற்றுக்கணக்கானவர்கள் வழக்கம் போல் அந்த செவ்வாயின் சுபத்துவம் அப்படிங்கிறத கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி மருத்துவர்ன்னே நூற்றுக்கணக்கான பேர். ஆனால் அந்த ஒரு 10-20 பேர் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பூரண திருப்தி. அதிலும் பிரீமியம் வீடியோ நேயர் மகேன், எக்ஸலண்ட் மகேன், ஒரு மகேன் மாதிரியான ஒரு 10 பேர் சரியாகவே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க. எப்படின்னா காவல்துறையில் இன்ஸ்பெக்டரு, காவல்துறையில் போலீஸு, இந்த மாதிரி. அதாவது மகேன் பூமிநாதன் அருப்புக்கோட்டை, ஐ லவ் யூ ஜெகதீசன், கேசவன் அந்திராம், ஐயனார், ரன்சு எனும் பானு, சுரேஷ், ரகுராமன், மகேஸ்வரர், சிலம்பரசன், வெங்கட்ராமன், விஷால் விவர்தம், இவங்க எல்லாருமே ஓரளவிற்கு காவல்துறையில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிறாரு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. காவல்துறை தான், ஆனால் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அந்த லக்ன பாபத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல், காவல்துறை தான் ஆனால் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி செகண்ட் ப்ரைஸ் வாங்கக்கூடியவர்கள். அதாவது காவல்துறை என்று ப்ரெடிக்ட் பண்ணாலும் லக்ன பாபத்துவத்தை அறியாமல் அவர் மிக உயர்நிலையில் இருக்கிறார் என்பதை ப்ரெடிக்ட் பண்ணவங்க அலமேலு கணபதி, சிவா, பாரதி மங்கைநாதன், தர்மராசு, தீபா, பத்மநாபன், சுதா வேலுச்சாமி, வேலு கண்ணா, த ஆறுமுகம், முத்துமணி, அனில், ராஜா சுவாமிநாதன், எம்பி சுப்பராயலு. இந்த பிரீமியம் வீடியோ நேயர்கள் வந்து காவல்துறை அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி லக்ன பாபத்துவத்தை கணக்கிடாமல் மிக உயர்நிலை அதிகாரின்னு சொல்லிட்டீங்க. எப்போவுமே ஒரு கேள்வியில் ஒரு சின்ன க்ளூ கொடுப்பேன், அது மாதிரி லக்ன ராகு அப்படின்றத க்ளூ கொடுத்ததை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா மேலே நான் சொன்ன மகேன், பூமிநாதன், ஜெகதீசன் எல்லாருமே இந்த லக்ன பாபத்துவத்தை அப்படியே குறிப்பிட்டு தான் அவர் காவல்துறையில் போலீஸ் லெவலில் இருக்கிறாரு, இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிறாருன்னு பதில் கொடுத்துருக்குறீங்க, எக்ஸலண்ட். பொது வீடியோ நேயர்களில் கூட ஒரு 6-7 பேர் காவல்துறை அதிகாரி என்கிறத ரொம்ப அழகாக கீழே கமெண்ட்டாக போட்டிருக்கிறீங்க. பசுபதி எஸ், கிருபா சுந்தரி, நிர்மலா நந்தகுமார், பாலாஜி, AMKR90, சுப்பராயில் எம்பி, அசோக். பொது வீடியோலையும் போலீஸ் அப்படிங்கிறத அழகாக ப்ரெடிக்ட் பண்ணீங்க. இன்றைய வீடியோவின் தலைப்பு சந்திரனுடைய சுபத்துவ பாபத்துவம் அப்படிங்கிற மாதிரி, சந்திரனுடைய நன்மைகள் தீமைகள், சந்திரன் எப்போது நன்மைகளை செய்வார், சந்திரன் எப்போது தீமைகளை செய்வார் என்னுடைய சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில். மாணவர்கள் ஒரு பொதுவாக ஒரு பெரிய ஒரு இளைய தலைமுறை இப்போது இந்த சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் தயாராகி வருகிறது. தமிழில் மொழிபெயர்ப்புகளின் மூலமாக இது இந்தியா முழுக்க, வெளிநாடு முழுக்க இந்த பாரம்பரிய ஜோதிடத்தை பற்றிய ஒரு புரிதலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த எப்போ வந்து சுபத்துவ பாபத்துவத்தில் தான் அந்த சூட்சும ஊடு அமைப்புகளில் தான் பாபத்துவ லக்ன பாபத்துவ சுபத்துவ லக்ன அமைப்புகளில் தான் படிநிலைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டாலே ஜோதிடம் அடுத்த பரிமாணத்திற்கு போகும் அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ ரெண்டு வேறு விதமான ஜாதகங்களை இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். ஒரு சுபத்துவமான ஜாதகம், ஒரு பாபத்துவமான ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சந்திரன் அமாவாசைக்கு அருகே இருக்க, சந்திரன் சுக்கிரன் குருவோடு குறிப்பிட்ட டிகிரி அளவில், சந்திரன் கிட்டத்தட்ட 29 டிகிரியில் இருந்தாலும் கூட குருவோடு 25 டிகிரியிலையும் சுக்கரனோடு ஒரு 8-9-12 டிகிரியிலே இருக்கிறார். அப்போ சந்திரன் தான் இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம். அப்போ இந்த ஆண் அவர் என்ன பண்ணுறார், இவர் ஆண், அடுத்து காட்டப்போவது பெண்ணுடைய ஜாதகம். இந்த ஆண் காய்கறி திரவம் சார்ந்த துறைகளில் இருக்கிறார். இதில் என்ன ஒன்றுன்னா, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை, உரத்திலையும் திரவ உரம் இருக்குதான். நம்ம வந்து யூரியா கிரியான திட உரம் தானே பார்த்துருக்குறோம். இவர் திரவ உரம் தயாரிக்கின்ற விற்கின்றவராக இருக்கிறார். திரவ உரம்,
ரெண்டாவது ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொன்னார், பஞ்சகாவியம் தயார் பண்ணி விக்கிரம் குருஜின்னார். காய்கறி கடை பழக்கடை வச்சுருக்கிறார். காய்கறி கடை சந்திரனுடைய ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும். அட்டகாசமாக என்னங்க, சந்திரனுடைய நீர்த்தொழிலையும் காய்கறி பழங்கள் இதெல்லாம் இருக்கிறீங்களேன்னா, ஆமாம் குருஜி நான் திரவ உரம் தயாரிக்கிறேன்னார். எனக்கு அது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, திரவத்தில் உரம் இருக்குன்றது கேள்விப்பட்டதே இல்லை, அவர் தான் சொன்னார். அப்போ இந்த ஜாதகருக்கு திரவ உரம் தயாரிக்கின்ற தொழில், பஞ்சகாவியம் தயாரித்து விற்கிறேன், அதில் எனக்கு நல்ல லாபம்னார். பஞ்சகாவியம்ன்றது பசுவுடைய ஒரு பசுவுடைய கோமியம், பசுவுடைய பால் தயிர் நெய் இது போன்ற அமைப்புகள் எல்லாத்தையும் கலந்து ஒரு திரவ ரீதியிலான ஒரு ஆன்மீக ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளை தயாரிப்பது, அதுலேயும் நான் எக்ஸ்பர்ட்டாக, அதுலேயும் எனக்கு நல்ல சேல்ஸு. காய்கறி பழம் திரவ உரம் பஞ்சகாவியம் இதுதான் என்னுடைய தொழில்னார். இதில் என்ன ஒன்று, அருமையான யோக ஜாதகம், சந்திரனுடைய தொழில்களில் எந்த விதமான இதுவும் இல்லை, ஆனால் திருமணம் ஆகலை. திரையில் இந்த வார கேள்விக்கான ஜாதகம் வந்துடுச்சு, 3/8/1981 5:15 மாலை திருச்சிக்கு அருகே பிறந்திருக்கிறார். தனுசு லக்னம், 2 கேது, 7 செவ்வாய், 8 சூரியன் புதன் ராகு, 9 சந்திரன் சுக்கிரன், 10 குரு சனி. பிறக்கும்போது சூரிய திசையில் 5 வருஷம் 1 மாதம் 8 நாள். இப்போது நடந்து கொண்டிருப்பது அவருக்கு குரு திசையில் சுயபுக்தி 11/9/2021 30/10/2023 வரைக்கும். சரி, இப்போது ஜாதகம் திரையில் வந்துவிட்டது. உங்களுக்கு இந்த கேள்வியை என்ன சொல்ல போகிறேன்னா, நான் அந்த ஜோதிடத்தில் எனக்கு பொய் சொல்ல தெரியாது, நான் ஒன்றுமே சொல்லலை. முந்தைய ஜாதகங்களெல்லாம் நான் வந்து சொன்னதை, காவல்துறையில் அவர் போலீஸாக இருக்கிறாருன்னு சொன்னதை தான் நான் வந்து பெருமிதத்தோடு உங்களுக்கு வந்து கேள்வியை கேட்குறேன். அதில் என்னை போலவே ப்ரெடிக்ட் பண்ண மாணவர்களை இப்போ ஒரு 10-20 பேரை பாராட்டினேன். இங்கே எடுத்த எடுப்பிலேயே நான் எதுவுமே சொல்லலை, அவங்க சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. சில கன்சல்ட்டிங் அப்படி தான் நடக்கும், சில பேர் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, சில பேர் பிரச்சனைகளை சொல்லிட்டு தீர்வை எதிர்பார்ப்பாங்க. கன்சல்ட்டிங்கிறது அவங்கவுங்க அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மூடு பொறுத்தது, அப்படி தான். சில இதில் நம்ம எடுத்த எடுப்புலேயே நம்ம ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க, இப்படி இருந்தீங்க, இப்படி இருந்தீங்க, என்னவாக இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியிருக்கோம். இவரும் இந்த திரையில் தெரிகின்ற கேள்வியை கேட்கக்கூடியவர் பெண், இவர் ஒரு ஜாதகி. நான் கேட்குறது ஒன்று, நான் சொல்லலை, அவங்க எடுத்தடுப்புலேயே சொல்லிட்டாங்க. இந்த ஜாதகத்தை நான் போட்டதுக்கு காரணம் கிரகங்களுடைய விளையாட்டு. இந்த ஜாதகத்தில் ஒரு நுணுக்கத்தை நான் அடுத்த வீடியோவில் பதிலாக சொல்லும்போது ஒரு நுணுக்கத்தை சொல்ல முடியும் என்பதற்காகத்தான். இந்த இடத்துல இப்போது இவருக்கு குருத செயல் சுயபக்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெண்ணின் குருதசை சுயபக்தி என்ன செய்தது?